சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் புதன்கிழமை 13ஆம் தேதி, சர்வரி ஆண்டு மார்கழி 29ஆம் நாள், போகி பண்டிகை இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போல் பழைய நம் மனதில் இருக்கின்ற அழுக்குகளை, எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நன்மைகளை மட்டுமே நினைக்க வேண்டும். அதற்காகத்தான் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. இந்த மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா, போகி பண்டிகையில் எல்லோருமே கிராமத்துக்கு பொங்கல் வைக்க கிளம்பி விடுவார்கள். அனைவரும் கிராமத்தை நோக்கி செல்வார்கள், நகரத்தில் இருப்பவர்கள் எல்லோரும். போகி அன்னைக்கு சந்தை போடுவாங்க. மாட்டு சந்தையாக இருக்கும், காய்கறி சந்தைகளாக இருக்கும். அது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு, மிகப்பெரிய மார்க்கெட்டு, அங்கெல்லாம் சந்தை போடுவாங்க. அச்சிரப்பாக்கம் சந்தை மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான விஷயம். போகி சந்தை போடுவாங்க, எல்லா ஊர்களையுமே போடுவாங்க. அது மதுராந்தகமாக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரமாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூராக இருந்தாலும் சரி, எல்லா ஊர்களிலும் அந்த சந்தை உண்டு, ஈரோட்டில் உண்டு. எதற்கு சொல்கிறேன் என்றால், போகி அன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு காய்கறி வாங்கி சமைத்து சாப்பிடுங்கள். அனைவருக்கும் அன்னதானம் செய்யுங்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அதுதான் மிகப்பெரிய சூஷ்சமமே. இதில் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், சூரியன், சுக்கிரன், மகரத்தில் குரு, சனி, புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பெற்றோர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 8. மேஷராசி மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். இந்த கொரோனா காலத்தில் விட்டு போன சில விஷயங்கள் எல்லாம் 2021இல் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். மாணவ மணிகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் உத்தியோகத்தில் நல்ல பலனை நீங்கள் அடைவீர்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, உடனிருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் செய்யும் செயல்பாடுகளில் உள்ள குறைகளை வெளிப்படுத்துவதை தவிர்க்கவும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மற்றவர்களின் பணிகளை சேர்ந்து பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் தேவையற்ற குழப்பமும் பதற்றமும் ஏற்பட்டு மறையும். ஆகையால் ரிஷபராசி அன்பர்கள், தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விட்டு ஒழிய வேண்டும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களை தவிர்க்கவும். மிதுன ராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகமும் ஆதரவும் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். நுட்பமான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள் கைகூடும். மிதுனராசி அன்பர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு அமையப் போகிறது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சந்திராஷ்டமம்ன்றதுனால வாயை மூடிட்டு இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதன் பின்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அதன் பின்பு பார்த்தோமே ஆனால் மிதுனராசி என்பர்கள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்கப்புறம் விவசாயம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் சிந்தித்து செயல்படுவது மிகப்பெரிய நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 7. மிருக சீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கடகராசி என்பர்களே, உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். மனதில் இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடகராசி என்பர்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். புத்தி கூர்மை வெளிப்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ராமபிரானுக்கு ஏற்ற ஒத்த மணமகனோ ஆண்டாளுக்கு ஒத்த மணமகளோ கிடைப்பார்கள். எதற்கும் கவலை வேண்டாம். ஸ்ரீராம ஜெயம் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, எண் 6. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்களே, முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து களைவீர்கள். தாயிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். நவீன பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 5. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மாணவர்கள் சிறந்த முறையில் படித்து முன்னேறுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு திருமணம் நடந்தேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய சூழலெல்லாம் வந்து நல்லபடியாக நீங்கள் பரிகாரம் செய்து திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நன்மைகள் நடக்கும். கன்னியாராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். விவசாய பணிகளில் லாபம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதன் பின்பு பார்த்தோமே ஆனால் திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். கன்னியாராசி பெண்கள் எல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அது நீங்கள் நினைத்தது நடக்கும். டைலரிங் சூஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய வாய்ப்புகள் டைலரிங்கில் இருக்குது இந்த பெண்களுக்கு, கன்னியாராசி பெண்களுக்கு. அதன் பின்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் வாழை பயிரிட்டால் என்றைக்கும் வாழையடி வாழையாக நீங்கள் வளர்ந்து கொண்டு வருவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, எண் 2. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். துலாம் ராசி என்பர்களே, வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை சமாளித்து வெற்றியடைவீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும். வெளிவட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாகனம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படவும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று நிதானத்துடன் முடிவெடுக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, எண் 1. சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதில் மிகப்பெரிய சூட்சம் என்னென்னா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மிகவும் தன்னம்பிக்கை வேண்டும். துலாம் ராசி, விசாக நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுங்கள். துளாராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் விவசாயம், அவர்களுக்கு நன்றாக வரும். அது விருச்சிகராசி அன்பர்களே, பொருளாதார மேன்மைக்கான முயற்சிகள் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் நன்மை உண்டாகும். பொது பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 8. விருச்சிகராசி மாணவமணிகள் நன்றாக படிப்பார்கள். அயக்ரீவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதன் பின்பு தினக்கூலி தொழிலாளர்களுக்கு உண்மையாக இருங்கள், விசுவாசமாக இருங்கள், உங்களுக்கு தினமும் வேலை கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு மணிலா பயிரிடுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் மிகப்பெரிய பேர்டன்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக போகிற ஒரு மிகப்பெரிய நாள் இது, அதனால் எதற்கும் பயப்பட வேண்டாம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 8. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சபை தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். எதிர்பாராத இடமாற்றங்களின் மூலம் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள் முற்பகுதி நல்லா இருந்தால் பிற்பகுதி நல்லா இருக்காது. பிற்பகுதி நன்றாக இருக்க போகிறது என்றால் முற்பகுதியிலே நீங்கள் சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். தனுசு ராசி அன்பர்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய பிராப்தம் வந்துவிட்டது. யார் மூலயமாவது உங்களுக்கு வரன் தேடி வரும். தை பிறந்தால் வழி பிறந்துவிடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் யார்கிட்டையுமே போயிட்டு வேலை செய்ய மாட்டாங்க. 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ராசி அது தனுசு ராசி. மீன ராசியுமே அப்படி தான். தனுசு ராசி பொதுவாக அடிமை தொழில் செய்ய மாட்டார்கள். பிஸ்னஸ் நல்லா வரும். மகர ராசி அன்பர்களே, வாரிசுகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதம் குறையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். உத்தியோகமான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவார்கள். டிஎன்பிஎஸ்சி Group 2, Group 1 பரீட்சையில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று போஸ்டிங் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு மாலை விவாகம் நடைபெற வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த தடங்கல்கள் எல்லாம் போக்க வேண்டுமென்றால் மகர ராசிக்கு ராசி அதிபதி பார்த்தா சனி. அந்த சனி உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் தர்பாரண்யேஸ்வரரை வழிபடுவது சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளால் மனதில் அமைதி ஏற்படும். வாகன வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். செய்யும் முயற்சிக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு அறிமுகத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். கும்பராசி அன்பர்கள் இந்த பிஸ்னஸ்லாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பது சால சிறந்தது. தேவையில்லாமல் அகலகால் வைத்துவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். சனி தன் வேலையை செய்து விடுவார். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு யோசிக்கவும். அதனால் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா எப்படி இருந்தாலும் தன விரயம் ஏற்படும். அந்த தன விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். திருமணம் செய்வது, வீடு கட்டுவது, ஒரு நகைகள் வாங்கி வைப்பது, இது மாதிரியான சுப விரயங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 3. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான நாள். மீனராசி அன்பர்களே, வித்தியாசமான முயற்சிகளின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரம் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். மாணவ மணிகள் மிகப்பெரிய தேர்விலெல்லாம் வெற்றி பெற்று நல்ல நிலைமையை அடைவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண பிராப்தம் உடனே நிறைவேறும். மீனராசி என்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கம்மிங் ஏப்ரல் வரைக்கும். விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் கொய்யா தோப்பு மாதிரி வைக்கிறது மிகப்பெரிய லாபம் தரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 8. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மீனராசி என்பர்கள் இந்த கொய்யா தோப்பு மாதிரி வைக்கிறது சால சிறந்ததுன்னு சொன்னேன். ஆனால் சில பேருக்கு அதெல்லாம் முடியாது. ஏன்னா குடும்ப சூழல், இடம் பற்றாக்குறை. இந்த கரூர் அரவக்குறிச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் முருங்கைக்காய் தோப்பு தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு 10 சென்ட் ஊரில் இடம் இருந்தாலும் சரி, 1 ஏக்கர் இருந்தாலும் சரி, 10 ஏக்கர் இருந்தாலும் சரி, இந்த முருங்கைக்காய் பயிரிடுவது மிகப்பெரிய சால சிறந்தது. அவ்வளோ பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அது மீனராசி என்பர்களுக்கு நன்மை அதிக அளவில் ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.